ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு தமிழ் விதரம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏப்ரல் மந்தோட தேர்ட் வீக் கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். சரியா, இந்த தேர்ட் வீக் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாகவே எம்சிக்யூ ஃபார்மெட்டில் தான் இருக்க போது. இந்த எம்சிக்யூ ஃபார்மெட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, தேர்ட் வீக்கில் நம்ம டே பை டே பார்த்தோம் இல்லையா, அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரீட்டெயில் அனலைஸ் வந்து கொடுத்துருப்போம். இதில் வந்து பார்த்தோம்னா எம்சிக்யூ ஃபார்மெட்டில் மட்டும்தான் இருக்க போது, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். விச் நேஷன் ஹேஸ் அலோடு விசா எக்ஸ்டென்ஷன் ஃபார் H1B விசா ஹோல்டர்ஸ்? H1B விசா ஹோல்டர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா விசா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நேஷன் எந்த நேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா யூஎஸ் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. த இந்தியன் ஐ கமிஷன் இன் விச் கண்ட்ரி ஹேஸ் ஆர்கனைஸ்ட் ஏ விர்ச்சுவல் ரவுண்ட் டேபிள் COVID-19 மீட் ஃபார் பிஸ்னஸ், COVID-19 இஷ்யூஸ், சேலஞ்சஸ் அண்ட் வே ஃபார்வேர்டு. அதாவது வந்து பார்த்தோன்னா இந்தியன் ஐ கமிஷன் வந்து பார்த்தோன்னா ஒரு கண்ட்ரியில் விர்ச்சுவல் ரவுண்ட் டேபிள் COVID-19 மீட் ஃபார் பிஸ்னஸ் அப்படின்ட்டு ஒன்று வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. சரியா, அது எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எதுக்காக ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த COVID-19 வந்திருக்க அந்த பிஸ்னஸ் ஓரியன்டான சேலஞ்சஸ்லாம் வந்து எப்படி அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணுறது, அதனோட இஷ்யூஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது, அதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா இந்த மீட் வந்து மெயினாக வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. எங்கே ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா யுனைடெட் கிங்டமில் தான் ஆர்கனைஸ் பண்ணாங்க. விச் ஆப் ஹேஸ் பிகம் த வேர்ல்டு ஹையஸ்ட் டவுன்லோடட் ஆப் இன் ஜஸ்ட் 13 டேஸ்? அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு ஆப் வந்து ஜஸ்ட் 13 டேஸ் தான் அது ரிலீஸ் பண்ணி. சரியா, அந்த ஆப் வந்து பார்த்தோன்னா வேர்ல்டு ஹையஸ்ட் டவுன்லோடட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்குள்ளே ஃபேமஸ் ஆகிருக்கு. சரியா, அது என்ன ஆப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன ஆப் அப்படின்னு பார்த்தோன்னா ஆரோக்கிய சேது அந்த ஆப் தான். சரியா, அந்த த யூஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஹேஸ் அக்யூஸ்டு விச் நேஷன் ஆஃப் சீக்ரெட்லி கேரிங் அவுட் லோ லெவல் அண்டர் கிரவுண்ட் நியூக்ளியர் டெஸ்ட் எக்ஸ்ப்ளோசன்ஸ். அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு கண்ட்ரி வந்து சீக்ரெட்டாக லோ லெவல் அண்டர் கிரவுண்ட் நியூக்ளியர் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து யூஎஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, அது எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா சைனா தான் அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. த ஹெல்த் மினிஸ்ட்ரி ஹேஸ் கொலாபரேட்டட் வித் விச் ஆர்கனைசேஷன் டு எங்கேஜ் நேஷனல் போலியோ சர்வேலன்ஸ் நெட்ஒர்க் ஃபார் இந்தியாஸ் COVID-19 ரெஸ்பான்ஸ். அதாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஹெல்த் மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தோம்னா ஒரு ஆர்கனைசேஷனோட ஒத்துழைச்சு போயிருக்காங்க. சரியா, அது எந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம், நேஷனல் போலியோ சர்வேலன்ஸ் நெட்ஒர்க் ஃபார் இந்தியாஸ் COVID-19 ரெஸ்பான்ஸ். இந்தியாவோட அந்த COVID-19 ரெஸ்பான்ஸ் வந்து க்யூர் பண்ணுறதுக்கு அந்த நேஷனல் போலியோ சர்வேலன்ஸ் நெட்ஒர்க் அவங்களோட சேர்ந்து அவங்க வந்து ஒத்துழைச்சு போயிருக்காங்க. அது எந்த நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா WHO. த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இஷ்யூடு அண்ட் அட்வைசரி காலிங் விச் அமாங் த ஃபாலோவிங் ஆப் ஆஸ் அன்சேஃப். அதாவது வந்து பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து பார்த்தோன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு அட்வைஸரி கொடுத்துருக்காங்க. சரியா, இந்த ஃபாலோவிங் நாங்கள் சொல்கிற ஆப் வந்து பார்த்தோன்னா அன்சேஃப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது என்ன ஆப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன ஆப் அப்படின்னு பார்த்தோன்னா ஜூம் அப்படிங்கிற ஆப் தான். சரியா, ஹூ ரெப்ரசன்டட் இந்தியா அட் த FMCBG செகண்ட் மீட்டிங் ஆஃப் த G20 கண்ட்ரீஸ்? அதாவது வந்து பார்த்தோன்னா யார் வந்து FMCGB அந்த செகண்ட் மீட் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு. சரியா, அந்த மீட் வந்து யார் ரெப்ரசென்ட் பண்ணது இந்தியாவிலேருந்து அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் வந்து ரெப்ரசென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நிர்மலா சீதாராமன் அவங்க தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணாங்க. இந்த FMCGB அதுக்கு அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்டு சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸ் நேம் த ஆர்கனைசேஷன் அலாங் வித் ஃபிட் இண்டியா ஆஸ் ஆர்கனைசிங் த ஃபஸ்ட் எவர் லைஃப் ஃபிட்னஸ் செஷன் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டியூரிங் லாக்டவுன். அதை வந்து பார்த்தோன்னா ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. சரியா, அது என்ன ஆர்கனைசேஷன் அப்படின்னா ஃபிட் இண்டியா. சரியா, அந்த ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் எவர் லைஃப் ஃபிட்னஸ் செஷன் வந்து பார்த்தோன்னா அந்த லாக்டவுனில் இருக்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொண்டு வராங்க. சரியா, அது வந்து மெயினாக எந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அவங்க தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அட்டல் இன்னோவேஷன் மிஷன் நிதி ஆயோக் அண்ட் நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர் ஹவ் ஜாயிண்ட்லி லான்ச்டு டேஷ் டு ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் டு கிரியேட் 3D கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன்ஸ். அட்டல் இன்னோவேஷன் மிஷன் வாஸ் லான்ச்டு இன், அதாவது வந்து பார்த்தோன்னா அந்த அட்டல் இன்னோவேஷன் மிஷன் நிதி ஆயோக் அப்புறம் வந்து பார்த்தோன்னா நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர் இவங்க எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்காக 3D கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க. சரியா, அதுக்காக ஒரு மிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கோலாப் கேட் அப்படிங்கிற மிஷன் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. விச் ஸ்டேட் ஹேஸ் லான்ச்டு த YSR நிர்மான் போர்ட்டல் ஃபார் அசல் ஃப்ரீ சப்ளை ஆஃப் சிமெண்ட் ஃபார் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்? அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டேட் வந்து ஒரு போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன போர்ட்டல் அப்படின்னா YSR நிர்மாண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தோன்னா அந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்காக போய் வேண்டிய சிமெண்ட்லாம் வந்து பார்த்தோன்னா போய் சேரணும், அந்த சப்ளை வந்து ஈஸியாக நடக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தோன்னா அந்த போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த போர்ட்டல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா YSR நிர்மாண். சரியா, அது எந்த ஸ்டேட் வந்து அதை லான்ச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆந்திரப்பிரதேஷ். விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் லான்ச்டு டோர் டு டோர் ஸ்க்ரீனிங் இன் 8000 வில்லேஜ் இன் 4 டிஸ்ட்ரிக் டு டிடெக்ட் COVID-19 கேசஸ்? அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டோர் டு டோர் ஸ்க்ரீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரியா, எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 8000 வில்லேஜஸில். அது அந்த 8000 வில்லேஜஸும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 4 டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குது.
இது மூலமா வந்து பார்த்தோம்னா எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வந்து பார்த்தோம்னா மெயினாக வந்து இது லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட் வந்து இது லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பீகார் ஸ்டேட் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜிஎம்ஆர் ஹேஸ் ரிசீவ்ட் அண்ட் அப்ரூவல் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் கிரீன்ஃபீல்டு போகபுரம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இன் விச் ஸ்டேட். அதாவது வந்து பார்த்தோன்னா ஜிஎம்ஆர் வந்து ஒரு அப்ரூவல் வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க. சரியா, என்ன அப்ரூவல் அப்படின்னு பார்த்தோம்னா கிரீன்ஃபீல்டு போகபுரம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் டெவலப் பண்ணுறதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. சரியா, அது எந்த ஸ்டேட்டில் வந்து இந்த ஜிஎம்ஆர் வந்து அதை பண்ண போகிறாங்க இந்த கிரீன்ஃபீல்டு போகபுரம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திரப்பிரதேஷ், அங்கே தான் வந்து பண்ண போகிறாங்க. விச் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஹேஸ் டெவலப்டு ஏ டிஸ்இன்ஃபெக்டட் சாம்பர் கால்டு ஜீரோ கவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க. சரியா, யார் அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அவங்க தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இது வந்து எந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா கர்நாடகா. சரியா, த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஸ் ரோல்ட் அவுட் அண்ட் இன்டெகிரேட்டட் ஜியோஸ்பெக்சல் பிளாட்ஃபார்ம் ஆஸ் நோன் ஆஸ், அதாவது வந்து பார்த்தோன்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து பார்த்தோன்னா இன்டெகிரேட்டட் ஜியோஸ்பெக்சல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா, ஒரு வலைதளத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒருங்கிணைந்த புவியியல் தளம் வந்து உருவாக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக வந்து பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவங்க வந்து பார்த்தோம்னா அது வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு என்ன நேம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க. என்ன நேம் அப்படின்னு பார்த்தோம்னா சாசியோக், அதுதான் வந்து பார்த்தோம்னா அதோட நேம் SAHYOG, அதுதான் வந்து பார்த்தோன்னா அதோட நேம். ஹூ ஹேஸ் ரீசென்ட்லி ஒன் த எடிசன் அவார்ட் ஃபார் சோசியல் இன்னோவேஷன், சோசியல் இன்னோவேஷனுக்கு வந்து பார்த்தோன்னா எடிசன் அவார்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. சரியா, யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா டாட்டா ஃபவர், அவங்களுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அல்ஜீரியன் ரைட்டர் அப்துல் வஹப் அசோய் ஹேஸ் ஓன் த 13th இன்டர்நேஷனல் அரபிக்சன் ப்ரைஸ் 2020 ஃபார் விச் நாவல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தோன்னா 13th இன்டர்நேஷனல் அரபிக்ஸ் ப்ரைஸ் 2020 வந்து பார்த்தோன்னா அல்ஜீரியன் ரைட்டர் அப்துல் வஹப் அசோய் அப்படின்ற ஒருத்தருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது எந்த நாவலுக்கு அவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த நாவல் அப்படின்னு பார்த்தோன்னா த ஸ்பெட்டன் கோர்ட் அப்படின்றதுக்கு தான் வந்து அவர் கொடுத்துருக்காங்க. விச் பேங்க் ஹேஸ் க்ளோஸ்டு த சர்வீஸ் சார்ஜ் ஆன் ஏடிஎம் டிரான்சாக்ஷன், அதாவது வந்து பார்த்தோன்னா சர்வீஸ் சார்ஜ் ஏடிஎம் டிரான்சாக்ஷனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஒரு பேங்க். எந்த பேங்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த பேங்க் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அவங்க தான் வந்து பார்த்தோன்னா சர்வீஸ் டேக்ஸே கிடையாது சார்ஜே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாங்க ஏடிஎம்க்கு. வித் விச் பப்ளிக் செக்டர் பேங்க் த கவர்மெண்ட் டெலிகாம் ஆப்ரேட்டர் பிஎஸ்என்எல் ஹேஸ் பார்ட்னர் டு லான்ச் பாரத் இன்ஸ்டா பே யூபிஐ பேஸ்டு பேமெண்ட் பிளாட்ஃபார்ம், அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்கும் அதே பிஎஸ்என்எல் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பார்த்தோன்னா ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா, என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாரத் இன்ஸ்டா பே அப்படின்னு சொல்லிட்டு யூபிஐ பேமெண்ட் பிளாட்ஃபார்ம் ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா, எந்த பேங்கோடு சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களோட சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹூ ஹேஸ் ரீசென்ட்லி அப்பாயிண்டட் ஆஸ் த நியூ எம்டிஎன்சிஓ ஆஃப் பேடிஎம் ஜென்ரல் இன்சூரன்ஸ், பேடிஎம் ஜென்ரல் இன்சூரன்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா நியூ எம்டிஎன்சிஓ வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க. அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வினித் அரோரா, அவர் தான் வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க. ஹூ ஹேஸ் பின் அப்பாயிண்டட் ஆஸ் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் கேர் ரேட்டிங், இந்த கேர் ரேட்டிங் வந்து பார்த்தோன்னா சிஓ வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க. அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அஜய் மகாஜன், அவர் தான் வந்து பார்த்தோன்னா இந்த கேர் ரேட்டிங் வந்து பார்த்தோன்னா சிஓவாக அப்பாயின் பண்ணியிருக்காங்க. ஹூ சஸ்பெண்டட் ஐபிஎல் 2020 இன்டிஃபினிட்லி டியூ டு கோவிட் 19, யார் வந்து பார்த்தோன்னா ஐபிஎல் 2020 வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இந்த கோவிட் 19 வந்து இந்த எல்லாமே க்யூர் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா, யார் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிசிசிஐ, அவங்க தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விச் கண்ட்ரி பிரசிடென்ட் ஹேஸ் அனௌன்ஸ்டு ஏ 19 பில்லியன் ரிலீஃப் பேக்கேஜ் ஃபார் இட்ஸ் ஃபார்மர்ஸ், அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு கண்ட்ரியோட பிரசிடென்ட் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா $19 பில்லியன் அது வந்து பார்த்தோம்னா ரிலீஃப் பேக்கேஜ்க்காக ஃபார்மர்ஸ்க்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. சரியா, எந்த பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவோட பிரசிடென்ட் ட்ரம்ப், அவர் தான் வந்து பார்த்தோன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. விச் கண்ட்ரி ஹேஸ் ஸ்டார்டட் டெலிவரி ஆஃப் 2 masks இன் ஈச் ஹவுஸ், அதாவது வந்து பார்த்தோன்னா எந்த கண்ட்ரியில் 2 masks வந்து டெலிவரி பண்ணுறாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா ஜப்பான். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஈஸ் ஆர் கண்டக்டிங் ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ் டு ப்ராக்டிஸ் சோசியல் பிஹேவியர்ஸ் ரிக்வயர்ட் டு கண்ட்ரோல் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கோவிட் 19 கேசஸ் இன் வில்லேஜஸ், அதாவது வந்து பார்த்தோன்னா வில்லேஜஸில் கோவிட் 19 வந்து பரவுது இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா ஆன்லைன் ப்ரோக்ராம் தராங்க. சரியா, யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சோசியல் பிஹேவியர்ஸ், அதாவது வந்து பார்த்தோம்னா அதனோட வாலண்டியர்ஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அதுக்கான கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அனைத்து ப்ராக்டிஸும் வந்து ஆன்லைன் மூலமாகவே சொல்லித்தராங்க. சரியா, அது எப்படிலாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது எப்படிலாம் அதை ஸ்ப்ரெட் பண்ணுறது அப்படின்றதான எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தோம்னா ஆன்லைன் ப்ரோக்ராமாக கண்டக்ட் பண்ணுறாங்க. அது வந்து யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ், அவங்களும் யூனிசெஃப் இவங்க ரெண்டும் சேர்ந்து தான் வந்து பார்த்தோன்னா இந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கோவிட் 19 கேசஸ் இன் வில்லேஜஸ் அந்த கண்ட்ரோல் ஆன்லைன் ப்ரோக்ராம் வந்து பார்த்தோன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்தியாஸ் ரெனியூவபிள் எனர்ஜி சப்சிட்ஸ் ஃபெல் டேஷ் பர்சன்ட் ஃப்ரம் 2017 டு 2018 டு 2018 டு 2019 வைல் இட்ஸ் ஆயில் அண்ட் கேஸ் சப்சிட்ஸ் இன்க்ரீஸ்டு பை
65%. அதாவது வந்து பார்த்தோம்னா இந்தியாவோட ரினியூவல் எனர்ஜி வந்து பார்த்தோம்னா எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, இப்போ வந்து ரீசெண்டாக ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தோம்னா அந்த ரிப்போர்ட்டில் வந்து இந்தியாவோட ரினியூவல் எனர்ஜி வந்து குறைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் வந்து பார்த்தோம்னா ஆயில் அண்ட் கேஸ் சப்சிடிஸ் வந்து பார்த்தோம்னா 65% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரியா, அப்போ அந்த ரெனியூபிள் எனர்ஜி எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரெனியூபிள் எனர்ஜி எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 35%. அவள் வேர் ஹவ் ஏ குரூப் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் ரெக்கார்டட் ஏ நியூ செர்ஃபண்ட் அண்ட் நேம்டு இட்ஸ் சலாசர்ஸ் ஃபிட் வைப்பர். அதாவது வந்து பார்த்தோன்னா ரிசர்ச்சர்ஸ் வந்து ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. யார் அப்படின்னா ஆராய்ச்சியாளர்கள். அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு புதுசாக ஒரு பாம்பு வகையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தோன்னா என்ன நேம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா சலாசர்ஸ் ஃபிட் வைப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சிருக்காங்க. சரியா, அது வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அருணாச்சல் பிரதேசில் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. டேஷ் பிளாட்ஃபார்ம் ஃபார் COVID-19 ரெஸ்பான்ஸ் வித் த சப்போர்ட் ஆஃப் மகாராஷ்டிரா ஸ்டேட் இன்னோவேஷன் சொசைட்டி ஹேஸ் லான்ச்டு கோவிட் மடட். அதாவது வந்து பார்த்தோன்னா COVID-19 மடட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா மகாராஷ்டிரா ஸ்டேட் இன்னோவேஷன் சொசைட்டி ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா இந்த COVID-19 ரெஸ்பான்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தோன்னா இந்த கோவிட் மடட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா புனேவில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன் April 2020 ஆஸ்ட்ரோனமர்ஸ் ஹாவ் ஸ்பாட்டட் ஏ ரெக்கார்ட் பிரேக்கிங் சூப்பர்னோவா த லார்ஜஸ்ட் எவர் அப்சர்வ்டு இன் விச் இயர் வாஸ் த சூப்பர்னோவா ஃபஸ்ட் அப்சர்வ்டு. அதான் வந்து பார்த்தோன்னா புது ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. சரியா, சூப்பர்னோவா ஒன்று வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. லார்ஜஸ்ட் எவர், அது வந்து பெருசு, ரொம்ப பெருசாக ஒன்று வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் வந்து என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தோன்னா இதில் ஃபஸ்ட்டு எப்போ வந்து சூப்பர்னோவா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஏன்னா சூப்பர்னோவா ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா திரும்ப ஒரு சூப்பர்னோவா ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து இதில் நம்ம கொஸ்டின் என்ன கேட்கலாம், மோஸ்ட்டாக ஃபஸ்ட்டு எப்போ கண்டுபிடிச்சா அப்படின்னு தான் சொல்லி கேட்கலாம். ஃபஸ்ட் எப்போ கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தோன்னா 2016 ஆஸ்ட்ரோனமர்ஸ் ஹவ் ஃபவுண்ட் அன் எர்த் சைஸ் பிளான்ட் கால்டு கெப்ளர் 1649C இன் இட்ஸ் ஸ்டார் ஹேபிட்டபிள் ஜோன். த பிளான்ட் இஸ் லொக்கேட்டட் டேஷ் லைட் இயர்ஸ் ஃப்ரம் எர்த். எர்த்துலேருந்து வந்து பார்த்தோன்னா பூமியிலிருந்து எவ்வளவு தூரம் லைட் இயர்ஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னது அப்படின்னு பார்த்தோன்னா ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து பார்த்தோன்னா கெப்ளர் 1649C அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாரை வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. பூமி மாதிரியே ஒரு கிரகத்தை வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தோன்னா எவ்வளோ லைட் இயர்ஸ் பூமியிலிருந்து தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 300. ரிசர்ச்சர்ஸ் அட் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஹவ் சக்சீடட் இன் டீகோடிங் த என்டையர் ஜெனோம் சீக்வன்சி ஆஃப் த நோவல் கொரோனா வைரஸ் அண்ட் ஐடென்டிஃபை இட்ஸ் 3 மியூட்டேஷன்ஸ். அதாவது வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த நோவல் கொரோனா வைரஸ் இருக்கு இல்லையா, இந்த கொரோனா வைரஸ்க்கு எதிராக வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மரபணு வரிசையில் வந்து பார்த்தோன்னா டீகோட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா, அதில் வந்து பார்த்தோன்னா வெற்றியும் பெற்றிருக்காங்க. சரியா, அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 3 நியூ மியூட்டேஷன்ஸ் அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா, அந்த 3 மியூட்டேஷன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா, அது வந்து யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ரிசர்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். எந்த ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எந்த ரிசர்ச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குஜராத் பயோடெக்னாலஜி ரிசர்ச் சென்டர் அங்கே இருக்கிற ரிசர்ச்சர்ஸ் ஆராய்ச்சியாளர்கள் தான் வந்து பார்த்தோன்னா அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் அச்சந்த சாரத் கமல் ஆஸ் பர் த லேட்டஸ்ட் சீனியர் மென்ஸ் ரேங்கிங் ரிலீஸ்டு பை ITTF இன் April 2020. ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா அந்த ITTF அவங்க வந்து பார்த்தோன்னா மென்ஸ் ரேங்கிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த அச்சந்த சரத் கமல் யார் அப்படின்னு பார்க்கலாம். அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு இந்தியன் டேபிள் டென்னிஸ் பிளேயர். சரியா, இதை வந்து யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ITTF அவங்க தான் வந்து பார்த்தோன்னா அந்த ரேங்கிங் ரிலீஸ் பண்ணுறாங்க. ITTF அப்படின்னா இன்டர்நேஷனல் டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷன் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இவர் வந்து இந்த அச்சந்த சரத் கமல் வந்து அவர் எத்தனாவது பிளேஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எத்தனாவது பிளேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 31st பிளேஸில் இருக்கதா சொல்லி இந்த ரீசெண்டாக வந்து ரேங்கிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. Infrastructure Leasing and Financial Service IL&FS has sold its dash percent stake in IL&FS Wind Power Service Limited to ORIX Corporation Japan for ₹6.05 crore. அதாவது வந்து பார்த்தோம்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லீஸ் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அவங்க வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட என்டையர் ஸ்டேக்கை வந்து பார்த்தோன்னா வித்துட்டாங்க. சரியா, இதிலே சொல்லிட்டா என்டையர் ஸ்டேக் வந்து வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எவ்வளோ பர்சன்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எவ்வளோ 100% வந்து கொடுத்துட்டாங்க. Who has authored the book Settling to the Top? The story of P.V. Sindhu. அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு புக்குக்கு வந்து ஆத்தர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த புக்கு வந்து அவர் என்ன நேம் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா Settling to the Top, The story of P.V. Sindhu அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம் எழுதியிருக்காரு. சரியா, அவங்க வந்து செட்டில் விளையாடுவாங்க. அதனால் வந்து பார்த்தோன்னா த ஸ்டோரி ஆஃப் P.V. Sindhu அதில் வந்து டாப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு புக்கை எழுதியிருக்காரு. அவர் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிருஷ்ணசாமி வி. அவர் தான் வந்து பார்த்தோன்னா இந்த செட்டிலிங் டாப் அப்படின்ற புக்கு வந்து எழுதியிருக்காரு. அவர் தான் வந்து அதுக்கு ஆத்தர். விச் நேஷன் ஹேஸ் அப்ரூவ்டு த சேல் ஆஃப் ஹேர்போன் மிசைல்ஸ் அண்ட் டார்பிடோஸ் டு இந்தியா?
எந்த கண்ட்ரி வந்து பார்த்தோன்னா ஏர்போன் மிசைல் அண்டு டார்பிடோஸ் அப்படின்ற ரெண்டையும் வந்து பார்த்தோன்னா இந்தியாவுக்கு வந்து சேல் பண்ணுறதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரி வந்து அப்ரூவல் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா யூஎஸ் தான் அப்ரூவல் கொடுத்துருக்கு. வேர் ஆஸ் இந்தியாஸ் ஃபஸ்ட் ரிமோட் ஹெல்த் மானிட்டரிங் சிஸ்டம் பீன் இன்ஸ்டால்டு ரீசென்ட்லி. இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரிமோட் ஹெல்த் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படிங்கிறத வந்து ஒரு இடத்துல இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. சரியா, அது எங்கே வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, யார் கூட வந்து சேர்ந்து இன்ஸ்டால் பண்ணாங்க, யார் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எங்கே வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷிகேஷ், அங்கே தான் வந்து பார்த்தோம்னா ரிமோட் ஹெல்த் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஹவு மெனி பீப்புள் ஹவ் பெனிஃபிட்டட் ஃப்ரம் த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீம் அண்டர் த பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் பேக்கேஜ். அதாவது வந்து பார்த்தோம்னா இந்த பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் பேக்கேஜில் வந்து பார்த்தோன்னா ஏப்ரல் 13, 2020 ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எவ்வளோ பேர் வந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னா 32 crore அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஸ் எஸ்டபிளிஷ்டு ஹவு மெனி கண்ட்ரோல் ரூம் டு அட்ரஸஸ் கிரீவன்ஸ் ஆஃப் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ். அதாவது வந்து பார்த்தோன்னா வெளி மாநிலத்திலேருந்து நம்ம மாநிலத்துக்கு வந்திருப்பாங்க, நம்ம மாநிலத்துலேருந்து வெளி மாநிலத்துக்கு போயிருப்பாங்க, சரியா இடம் பெயர்ந்திருப்பாங்க இல்லையா. அந்த தொழிலாளர்கள்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த COVID-19 வந்து பார்த்தோன்னா அவங்களோட சொந்த ஊருக்கு போய் சேர முடியாமல் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஒரு சில குறை இருக்கும் இல்லையா, அந்த குறைகள்லாம் கேட்டு தீர்க்கிறதுக்காக வந்து பார்த்தோன்னா லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்து பார்த்தோன்னா கண்ட்ரோல் ரூம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது எவ்வளோ வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 20 வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரி, கவர்மெண்ட்ஸ் பேன் இண்டியா அக்ரிகல்ச்சர் ட்ரேடிங் போர்ட்டல் ஈனம் கம்ப்ளீட்டட் ஹவு மெனி இயர்ஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டிங் ஆன் April 14, 2020. April 14, 2020 இந்த ஈனம் அப்படின்றத வந்து பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சருக்காக கொண்டு வந்தாங்க. சரியா, PM நரேந்திர மோடி தான் வந்து லான்ச் பண்ணார். இது வந்து எவ்வளோ இயர்ஸ் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளோ இயர் அப்படின்னு பார்த்தோன்னா 4 years வந்து கம்ப்ளீட் பண்ணிருச்சு. யூனியன் கவர்மெண்ட் வில் பிரிங் ஆர்டினன்ஸ் டு கிவ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் த ஃப்ளெக்சிபிலிட்டி டு இன்க்ரீஸ் த ஒர்க் அவர்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி ஃப்ரம் 8 hours பர் டே டு. அதாவது வந்து பார்த்தோன்னா யூனியன் கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து ஒர்க்கிங் ஹவர் வந்து பார்த்தோன்னா 8 hoursலேருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, எவ்வளோ ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 12 hoursாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. விச் இண்டியன் ஸ்டேட் ஹேஸ் பிகம் த ஃபஸ்ட் டு இன்டெகிரேட் அலோபதி அண்ட் ஆயுர்வேதா டு ட்ரீட் COVID-19 பேஷண்ட்ஸ். அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டேட் வந்து ஃபஸ்ட்டு டைம் அலோபதி ஆயுர்வேதா இது ரெண்டையும் வந்து பார்த்தோன்னா ட்ரீட்மெண்ட் COVID-19 பேஷண்ட்ஸ்க்காக கொண்டு வராங்க. சரியா, கொண்டு வந்துட்டாங்க, டெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. அது எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா கோவா ஸ்டேட் தான். சரியா, விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஸ் அனௌன்ஸ்டு த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஸ்கீம். எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து திரும்ப இன்ட்ரடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் பண்ணி தான் இருந்துச்சு, அதை வந்து திரும்ப ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சரியா, எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா பீகார் ஸ்டேட் கவர்மெண்ட். ஹூ லான்சஸ் த சயின்ஸ் கம்யூனிகேஷன் இனிஷியேட்டிவ் கோவிட் கயான். யார் வந்து பார்த்தோன்னா இந்த சயின்ஸ் கம்யூனிகேஷன் இனிஷியேட்டிவ் கோவிட் கயான் அப்படிங்கிறத வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா TIFR டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அவங்க தான் வந்து பார்த்தோன்னா லான்ச் பண்ணுறாங்க. விச் அமாங் த ஃபாலோவிங் ஆஸ் ரிலீஸ்டு சவுத் ஏசியன் எக்கனாமிக் ஃபோக்கஸ் ரிப்போர்ட். ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தோன்னா சவுத் ஏசியன் எக்கனாமிக் ஃபோக்கஸ் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அது எந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா வேர்ல்டு பேங்க், அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. China Central Bank has purchased 1.01 stake from which financial service company of India? China Central Bank வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் இருக்க ஒரு ஃபினான்ஷியல் சர்வீஸ் கம்பெனியோடது வந்து பார்த்தோன்னா 0.01 ஸ்டேக் வந்து வாங்கிட்டாங்க. சரியா, அது எந்த ஃபினான்ஷியல் சர்வீஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா HDFC பேங்க் அவங்ககிட்ட தான் வாங்கியிருக்காங்க. விச் அமாங் த ஃபாலோவிங் ஆஸ் லான்ச்சு நியர்பை ஸ்பாட் டு ஹெல்ப் யூசர் ஃபைண்ட் லோக்கல் ஸ்டோர் செல்லிங் எஸ்டென்சியல். எந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தோன்னா நியர்பை ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கலில் இருக்க ஸ்டோர்ஸ்லாம் எங்கே இருக்குது அதெல்லாம் வந்து ஆன்லைன்லேயே ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம், ஆன்லைனில் பணப்பரிவர்த்தனை பண்ணலாம், அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா, அது யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூகுள் பே அவங்க தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. விச் பேங்க் ஹேஸ் எக்ஸ்டெண்டட் பேங்க் அசூரன்ஸ் டைஅப் வித் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் ஃபார் 5 years. ஆல்ரெடி இருந்த டைஅப் வந்து பார்த்தோன்னா திரும்ப 5 years எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. யார் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் அவங்களோட இந்த டைஅப் தான் வந்து ஒரு பேங்க் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுது. இந்த பேங்க் அசூரன்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா காப்புறுதி, அதுக்கான டைஅப் தான் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. எந்த பேங்க் வந்து அப்படின்னு பார்த்தோன்னா எஸ் பேங்க் அவங்க தான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பீருபக்சா மிஸ்ரா ஹேஸ் பிகம் த நியூ எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் ஆஃப் விச் பேங்க். அதாவது வந்து பார்த்தோன்னா இந்த பீருபக்சா மிஸ்ரா அவர் வந்து பார்த்தோன்னா நியூ எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது எந்த பேங்க்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த பேங்க் அப்படின்னு பார்த்தோன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. விச் கண்ட்ரி வில் ஹோஸ்ட் த ஆசியன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் ஃபார் மென் அண்ட் உமன் இன் நவம்பர் டு டிசம்பர் திஸ் இயர். அதாவது வந்து பார்த்தோன்னா நவம்பர் டு டிசம்பரில் வந்து பார்த்தோன்னா ஆசியன் மென்ஸ் சாம்பியன்ஷிப் வந்து நடக்க போகுது, பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் வந்து நடக்க போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மென்ஸ் அண்ட் உமன்ஸ் ரெண்டு பேருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற கேம் இது. சரியா, இது வந்து எங்கே ஹோஸ்ட் பண்ணுறதா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவில் தான் ஹோஸ்ட் பண்ணுறதா இருக்காங்க. ஹூ வாண்ட்ஸ் டு சென்ட் ஏ டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் டு சைனா டு ப்ரோப் கொரோனா வைரஸ் அவுட் பிரேக். இந்த கொரோனா வைரஸ் அவுட் பிரேக் அந்த ரீசனுக்காக வந்து பார்த்தோன்னா சைனாவுக்கு வந்து ஒரு டீம் அனுப்பி எக்ஸ்பர்ட்ஸ் அங்கே அனுப்பி ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யார் அப்படின்னு பார்த்தோன்னா யூஎஸோட பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர் தான் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காரு. த லார்ஜஸ்ட் நம்பர் செட் ஆஃப் லேர் லெதர் பேக் சீட் டர்டில்ஸ்
were spotted in which among the following nation after almost 20 years? அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு கண்ட்ரியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்புடின்னா ரேர் லெதர் பேக் சீ டட்டல்ஸ் ஒரு கடல் ஆமைகள் இருக்கு இல்லையா அதோட கூடுகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சரியா அது வந்து மிக ரொம்ப அரிதானது 20 வருஷம் பழமையானது அந்த அளவுக்கு பழமையான கூடுகளை வந்து கடல் ஆமைகளோட கூடுகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப மிகப்பெரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமைகள்லேயே வந்து இது மிகப்பெரிய கூடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா அது எந்த கண்ட்ரியில் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எந்த கண்ட்ரியில் அப்படின்னு பார்த்தோன்னா தாய்லாந்தால் தான் வந்து பார்த்தோன்னா அந்த சீ டட்டல்ஸ் அந்த கடல் ஆமைகளோட ரேர் லெதர்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபைன் பண்ணியிருக்காங்க Facebook has launched third party fact checking in which nation? அதான் வந்து பார்த்தோன்னா Facebook வந்து security purpose காண்டி third party fact checking அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சரியா அது எந்த நேஷனில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எந்த நேஷனில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பங்களாதேஷில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க சரியா த கவர்மெண்ட் ஹேஸ் ஃபார்ம்டு ஏ ஹை ரிஸ்க் டாஸ்க் ஃபோர்ஸ் டு எனேபிள் COVID-19 வேக்சின் டெவலப்மெண்ட் ஹூ அமாங் த ஃபாலோவிங் வில் கோச்சேர் த டாஸ்க் ஃபோர்ஸ் அதை வந்து பார்த்தோன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஹை லெவல் டாஸ்க் ஃபோர்ஸ் அதை வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா வேக்சின் டெவலப்மெண்ட் அந்த COVID-19 தடுப்பூசி கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து பார்த்தோன்னா ஹை லெவல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து பார்த்தோன்னா எனேபிள் பண்ணியிருக்காங்க அதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஊ அமங் த ஃபாலோயிங் வில் கோச்சேர் த டாஸ்க் ஃபோர்ஸ் அதுக்கு வந்து யார் வந்து கோச்சேர் அந்த டாஸ்க் ஃபோர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் அவர் தான் வந்து பார்த்தோன்னா அதுக்கு வந்து கோச்சேர் சரியா Which state has become the first in the country to geotech community kitchens? எந்த ஸ்டேட் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கண்ட்ரிலே ஜியோடெக் கம்யூனிட்டி கிச்சன்ஸ் அப்படின்னு ஒன்று வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் சரியா விச் ஆஃப் த ஃபாலோவிங் இந்தியன் ஸ்டேட் வில் டிஸ்ட்ரிபியூட் 25 lakh ஹவுசஸ் சைட்ஸ் டு புவர் அண்டர் நவரதலு பெடரங்கிலு மீனிங் ஹவுசஸ் ஃபார் ஆல் ப்ரோக்ராம் இந்த ஹவுசஸ் ஃபார் ஆல் ப்ரோக்ராம் அதுக்கு தான் வந்து பார்த்தோன்னா நவரதலு பெடரங்கிலு அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சுருக்காங்க ஒரு எந்த ஒரு ஸ்டேட்டில் வந்து வச்சுருக்காங்க சரியா அதில் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணணுமா டிஸ்ட்ரிபியூட் 25 lakh ஹவுஸ் சைட்ஸ் டு புவர் அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அதுதான் வந்து அதனோட நோக்கம் அதுக்கு தான் வந்து பார்த்தோன்னா இது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது எந்த ஸ்டேட்டில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆந்திரப்பிரதேஷ் விச் ஸ்டேட் ஹேஸ் லான்ச்டு த ஹெல்ப் நம்பர் 108 டு அட்ரஸ் சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் டியூரிங் லாக்டவுன் அதாவது வந்து பார்த்தோன்னா சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் வந்து மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகலாம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரலாம் சரி அந்த இந்த லாக்டவுன் டைமில் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து நிறைய வேலை செஞ்சுட்ருப்பாங்க ஆனால் வீட்டிலே வந்து முடங்கி கிடக்கிற நிலம இருக்குது சரி அதனால் வந்து அவங்களுக்காக ஒரு 108 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி நம்ம டிஎனில் வந்து பார்த்தோன்னா 108 நம்பர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் அதனால் நமக்கு டிஎன் கண்டிப்பாக வரப்போதில்லை எந்த ஸ்டேட்டில் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தெலுங்கானா கவர்மெண்ட் தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கு சரி ரிசர்ச்சர்ஸ் யூஸ்டு விச் அமாங் த ஃபாலோயிங் டு டெவலப் எஃபிஷியன்ட் லோ காஸ்ட் எலக்ட்ரோ கேட்லேட்ஸ் அதாவது வந்து பார்த்தோன்னா ரிசர்ச்சர்ஸ் வந்து பார்த்தோன்னா லோ காஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா டெவலப் பண்ணியிருக்காங்க என்ன டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரோ கேட்லேட்ஸ் சரியா அது வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க சரியா மின் வினையூக்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதுதான் வந்து எலக்ட்ரோ கேட்லேட்ஸ் அதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க சரியா எதை வச்சு டெவலப் பண்ணியிருக்காங்க எதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியா எதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபிஷ் கில்ஸ் அதை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஹூ ஹேஸ் டிசைன்ட் அண்ட் ஏர் எவாக்குவேஷன் பார்ட் ஃபார் COVID-19 பேஷன்ஸ் COVID-19 பேஷன்ஸ்க்காக யார் வந்து ஏர் எவாக்குவேஷன் பேட் அப்படின்ற ஒன்றை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியா காற்றை வெளியேற்றுறது சரியா அதுதான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதை வந்து யார் ஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் நேவி அவங்க தான் வந்து பார்த்தோன்னா COVID-19 பேஷன்ஸ்க்காக மெயினாக வந்து இதை ஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க டேஸ் இஸ் ஏ ஒன் ஸ்டெப் டிஜிட்டல் டிக்ஷனரி கண்டெய்னிங் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஆல் COVID-19 ரிலேட்டட் சர்வீசஸ் அண்ட் ஹெல்ப் டெவலப்டு பை ஐஏஎம் இன்ஸ்டியூஷன் ஐஏஎம் இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தோன்னா ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க சரியா என்ன டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒன் ஸ்டெப் டிஜிட்டல் டிக்ஷனரி கண்டெய்னிங் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஆல் COVID-19 ரிலேட்டட் சர்வீஸ் COVID-19 சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான ஹெல்ப்பாக இருக்கட்டும் சரியா மருத்துவ உதவியாக இருக்கட்டும் அதை பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரே சைட்டில் கிடைக்கும் அதுக்கான ஒரு இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க சரி சர்வீஸை வந்து சரியா அது வந்து யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஐஎம் இன்ஸ்டியூஷன் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அதுக்கு என்ன நேம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்ன நேம் அப்படின்னு பார்த்தோன்னா COVID-FYI விச் ஏர்லைன் ஹேஸ் பிகம் த ஃபஸ்ட் டு லான்ச் த பிளட் டெஸ்ட் ஃபார் கொரோனா வைரஸ் ஃபார் இட்ஸ் பேசஞ்சர்ஸ் அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு ஏர்லைன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிளட் டெஸ்ட் பண்ணணும் அவங்களோட பேசஞ்சர் கொரோனா வைரஸெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சரி ஆல்ரெடி நம்ம வந்து ஒன்று பார்த்தோம் அமேசான் சரியா அமேசான் வந்து அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு வந்து
அந்த கோவிட் 19 டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தோன்னா ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க சரியா, அது வந்து அமேசான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஏர்லைனில் வந்து பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, பிளட் டெஸ்ட் எடுத்து கோவிட் 19னால் பாதிக்கப்பட்டிருக்காங்களா, அவங்களோட சிம்டம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேசஞ்சர்ஸ்க்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர்லைன் வந்து சொல்லியிருக்காங்க. எந்த ஏர்லைன் அப்படின்னு பார்த்தோம்னா எமிரேட்ஸ் சரியா. ரிசர்ச்சர்ஸ் ஃப்ரம் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ஐசிஎம்ஆர், இந்த ஐசிஎம்ஆரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்கு. யார் வந்து மெடிக்கல் ஓரியன்டான அந்த கோவிட் 19 அப்ரூவல் வாங்கினாலும் இந்த ஐசிஎம்ஆர் கிட்ட தான் வந்து அப்ரூவல் வாங்கணும் சரியா. ஹவ் ஃபவுண்ட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் எ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கொரோனா வைரஸ் இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபேசஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியா. கொரோனா வைரஸ் மாதிரியே வந்து ஒரு இனம் இருக்குது சரியா, வைரஸ் பரப்புறதுக்கு சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன இனம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்ன இனம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பேட்ஸ் சரியா, பேட்ஸ்னா வவ்வால்கள். ஹெல்த் மினிஸ்ட்ரி மொராலிட்டி ரேட் ஃபார் கோவிட் 19 கேசஸ் இன் இந்தியா இஸ் அரௌண்ட் டேஷ் பர்சன்ட். ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கோவிட் 19னால் இருந்தவர்களுக்கான இறப்பு சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரியா. எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 3.3%. ஃபேஸ்புக் அலாங் வித் விச் இந்தியன் கம்பெனி இஸ் எக்ஸ்ப்ளோரிங் த பாசிபிலிட்டி ஆஃப் பில்டிங் ஏ மல்டி பர்பஸ் சூப்பர் ஆப் சரியா. மல்டி பர்பஸ் சூப்பர் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து பார்த்தோன்னா ஃபேஸ்புக் இந்தியன் கம்பெனி ஒன்னோட சேர்ந்து வந்து பார்த்தோன்னா ஃபைன் பண்ணியிருக்காங்க சரியா. அது எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தோம்னா ரிலையன்ஸ். அவங்க மோன்ஜோ இஸ் ஹேஸ் ஓன் த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் ஆஃப் விச் கண்ட்ரி. ஒரு கண்ட்ரியில் வந்து பார்த்தோன்னா பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் நடந்துச்சு இந்த கோவிட் 19 இந்த டைம்லேயும் வந்து பார்த்தோன்னா அந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் வந்து நடத்தினாங்க. அந்த கண்ட்ரியில் வந்து பார்த்தோன்னா மோன்ஜோ அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோன்னா இப்போ பிரசிடென்ட்டாக செலக்ட் ஆயிருக்காரு சரியா. அது எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா சவுத் கொரியா. ஹூ ஹேஸ் கிரியேட்டட் டீம் மாஸ்க் ஃபோர்ஸ், அதாவது வந்து பார்த்தோம்னா டீம் மாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இது வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாகவே வந்து பண்ணாங்க சரியா. யார் வந்து இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிசிசிஐ, அதாவது விச் டீம் ஹேஸ் டிக்ளேர்டு வின்னர் ஆஃப் ஐ லீக் சீசன் 2019-20 ஆஸ் ரிமைனிங் மேட்சஸ் ஹவ் பீன் கேன்சல் டியூ டு கோவிட் 19. ரிமைனிங் இருக்கிற மேட்சை ஃபுல்லாக கேன்சல் பண்ணிட்டு இந்த டீம் தான் வின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐ லீக் சீசன் 2019-20 வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சரியா. அது எந்த டீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மோகன் பகான் அந்த டீம் தான் வந்து பார்த்தோன்னா வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்தியன் கிரிக்கெட் உமன்ஸ் டீம் ஆஸ் குவாலிஃபைட் ஃபார் த உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2021 டு பி ஹெல்ட் இன் விச் கண்ட்ரி, அதாவது வந்து பார்த்தோன்னா உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2021 வந்து நடக்க போகுது சரியா. அது எந்த கண்ட்ரியில் நடக்க போகுது அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் சரியா. இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து குவாலிஃபைட் எந்த கண்ட்ரியில் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா Name the countries other than Asian countries which attend Asian Plus 3 Summit in COVID-19 response. அதாவது வந்து பார்த்தோன்னா இந்த கோவிட் 19க்காக வந்து பார்த்தோன்னா ஏசியன் கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ஏசியன் ப்ளஸ் 3 சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ரீசெண்டாக கண்டக்ட் பண்ணாங்க சரியா. இதில் வந்து பார்த்தோன்னா ஏசியன் கண்ட்ரீஸ் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் ஏசியன் கண்ட்ரீஸ் இல்லாமல் ஒரு 3 கண்ட்ரீஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு சரியா. அது எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சைனா, ஜப்பான், சவுத் கொரியா, இந்த 3 கண்ட்ரி தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அக்கார்டிங் டு த கார்ட்னர் 2019 டிஜிட்டல் ஒர்க் பிளேஸ் சர்வே விச் இஸ் த மோஸ்ட் டிஜிட்டலி டெக்ஸ்டாரியஸ் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. ரீசெண்டாக வந்து பார்த்தோம்னா இந்த கார்ட்னர் 2019 டிஜிட்டல் ஒர்க் பிளேஸ் சர்வே ஒன்று வந்து கண்டக்ட் பண்ணாங்க சரியா. இதில் மோஸ்ட் டிஜிட்டலி டெக்ஸ்டாரியஸ் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்ல்டிலே ஒரு கண்ட்ரி சொல்லியிருக்காங்க சரியா. அது எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவை தான் சொல்லியிருக்காங்க சரியா. வேர் வில் த மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸ் MWC த டெலிகாம் இண்டஸ்ட்ரீஸ் பிக்கஸ்ட் ஆனுவல் கேதரிங் பி ஹெல்டு அன்டில் 2024. அதாவது வந்து பார்த்தோம்னா இந்த மொபைல் வேல் காங்கிரஸ் டெலிகாம் இண்டஸ்ட்ரியோட பிக்கஸ்ட் ஆனுவல் கேதரிங் சரியா. தொலைத்தொடர்பு நிறுவனத்தோட ஒரு மிகப்பெரிய ஆனுவல் கேதரிங் அது வந்து பார்த்தோம்னா 2024 வரைக்கும் எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பார்சிலோனியா, அங்கே தான் வந்து பார்த்தோம்னா நடக்க போகுது சரியா. விச் போர்ட் ட்ரஸ்ட் அச்சீவ்ஸ் நியூ ரெக்கார்ட் ஃபார் கோல் டிஸ்சார்ஜ், அதாவது வந்து பார்த்தோம்னா இந்த நிலக்கரி வெளியேறதில் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஒரு போர்ட். அது எந்த போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா விஓசி போர்ட் ட்ரஸ்ட், அதுதான் வந்து பார்த்தோன்னா அச்சீவ் பண்ணியிருக்கு. DRDO has shifted its testing facility from Gwalior to which of the following cities? DRDO வோட அந்த டெஸ்டிங் ஃபெசிலிட்டி வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க சரியா. குவாலியரில் இருந்தது வந்து பார்த்தோன்னா இப்போ வேற ஒரு சிட்டிக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. எந்த சிட்டிக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த சிட்டிக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டெல்லிக்கு தான் வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க சரியா. ஹூ ஹேஸ் ரெப்ரசன்டட் இந்தியா அட் த வேர்ல்ட் பேங்க் IMF டெவலப்மெண்ட் கமிட்டி மீட்டிங், அதாவது வந்து பார்த்தோன்னா யார் ரெப்ரசென்ட் பண்ணாங்க இந்தியா சார்பில் வேர்ல்டு பேங்க்குக்காக நடந்த அந்த IMF டெவலப்மெண்ட் கமிட்டி அந்த மீட்டிங்கில் வந்து பார்த்தோன்னா யார் வந்து ரெப்ரசென்ட் பண்ணாங்க இந்தியாவிலேருந்து அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் ரெப்ரசென்ட் பண்ணாங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமன் அவங்க தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணாங்க. அவங்க சமாங் த ஃபாலோவிங் இஸ் கோயிங் டு ரன் லைவ் கவுன்சிலிங் செஷன் ஃபார் ஃப்ரீ டு ஏர் டிடிஎச் சேனல்ஸ் ஃபார் செகண்டரி அண்ட் சீனியர் செகண்டரி லெவல்ஸ்,
அதை வந்து பார்த்தோம்னா செகண்டரி அண்ட் சீனியர் செகண்டரி லெவல்ஸ் அப்படின்னா என்ன நமக்கு தெரியும், 9th, 10th, 11th, 12th சரியா, இவங்களுக்கு தான் வந்து பார்த்தோம்னா இந்த டிடிஹெச்சில் லைவ் கவுன்சிலிங் செஷன் அப்படின்ற ஒன்று வந்து பார்த்தோம்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்தோம்னா யார் வந்து இதை ரன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் ரன் பண்ண போகிறாங்க அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் அவங்க தான் வந்து பார்த்தோம்னா பண்ண போகிறாங்க. அதுக்கு ஒரு நேமும் வச்சிருக்காங்க, என்ன நேம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்வயம் பிரபா அப்படின்ற ஒரு நேம் தான் வச்சிருக்காங்க சரியா. த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஸ் டிசைட் டு ப்ரொவைட் ஏ கம்பன்சேஷன் ஆஃப் ₹10 lakh ஈச் டு ஆல் ஹோஸ்டல் எம்ப்ளாயீஸ் சக்கம்பிங் டு COVID-19 ஆன் டியூட்டி. அதாவது வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த லாக்டவுன் இந்த COVID-19 இந்த டியூட்டியில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது டெத் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு காம்பன்சேஷன் செட்டில் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க சரியா. அது எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ₹10 lakh அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. விச் ஸ்டேட் ஆஸ் செட் ஏ ரெக்கார்ட் ஆஃப் ஃபுட் கிரைன் டிஸ்ட்ரிபியூஷன் அண்டர் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா அண்ட் ஆஸ் ரீச்ட் ஏ நியூ ஹை நவ். அதாவது வந்து பார்த்தோம்னா எந்த ஸ்டேட்டில் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா இந்த COVID-19 வந்து பார்த்தோம்னா எல்லாருக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டுருந்தாங்க இந்த ஃபுட் கிரைன்லாம் வந்து மோஸ்ட்டாக சரியா. அது வந்து ஒரு ஸ்டேட்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அது எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் சரியா, யூபியில் தான் வந்து பார்த்தோம்னா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. விச் ஸ்டேட் ஹேஸ் டிசைடட் டு கிவ் ₹10,000 எவ்ரி மந்த் டு ஈச் பர்சனல் என்கேஜ்டு இன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கொரோனா பேஷண்ட்ஸ். அதாவது வந்து பார்த்தோம்னா எந்த ஸ்டேட்டில் இந்த மெடிக்கல் இஷ்யூஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு இல்லையா COVID-19னால அதுக்கு வந்து சிறப்பு மருத்துவம் கொடுக்குறாங்க இல்லையா, அங்கே வேலை செய்கிற துப்புரவு தொழிலாளர்கள் செவிலியர்கள் மருத்துவர்கள் இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்தோம்னா மந்த்லி ₹10,000 எக்ஸ்ட்ரா சரியா, ஆல்ரெடி இருக்க சேலரியோட ₹10,000 வந்து கொடுக்குறதா சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா அந்த COVID-19 கேசஸ் இருக்க பேஷண்ட்டை இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க, அதனால வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து ₹10,000 வந்து தரதா சொல்லியிருக்காங்க சரியா. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க தான் வந்து சொல்லியிருக்காங்க. விச் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டேட் டு டூ ரேபிட் டெஸ்டிங் ஃபார் COVID-19. ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா சைனாவில் வந்து ரேபிட் டெஸ்டிங் கிட் வந்து பார்த்தோன்னா நமக்கு அனுப்பியிருந்தாங்க இந்தியாவுக்கு சரியா. அந்த ரேபிட் டெஸ்டிங் வந்து பார்த்தோன்னா எந்த ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க இந்த COVID-19 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான், அங்கே தான் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட் வந்து பண்ணுறாங்க. விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் ஸ்டார்டட் த ப்ராஜெக்ட் ஸ்மைல் ஃபார் இ லேர்னிங். எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா ப்ராஜெக்ட் ஸ்மைல் இ லேர்னிங்காக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மோஸ்ட்டாக நிறைய ஸ்டேட்டில் நம்ம நிறைய நியூஸ் பார்த்துருக்கோம், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து பார்த்தோன்னா நிறைய வீடியோ கோர்ஸ்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஆன்லைன் கோர்ஸ்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இதில் வந்து பார்த்தோன்னா ஸ்மைல் அப்படின்னு சொல்லிட்டு இ லேர்னிங் ப்ரோக்ராம் ஒன்று வந்து பார்த்தோன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான் கவர்மெண்ட் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. விச் ஸ்டேட் ஹேஸ் கிவன் பர்மிஷன் டு ரீஸ்டார்ட் ஓவர் 27,000 இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ் இந்த ஸ்டேட் அமைட் COVID-19. அதாவது வந்து பார்த்தோன்னா இந்த COVID-19னால் வந்து பார்த்தோன்னா நிறைய லாக்டவுன் ஆயிடுச்சு, நிறைய பொருளாதார வகையில் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு சரியா. இதில் வந்து நிறைய இண்டஸ்ட்ரியெலாம் மூடிட்டாங்க, இப்போ வந்து எதுவுமே வந்து ஒர்க் ஆகலை. இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டேட்டில் 27,000 இண்டஸ்ட்ரி யூனிட்ஸை வந்து பார்த்தோன்னா ரீஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதுக்கான பர்மிஷன் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு ஸ்டேட்டில். அது எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா பீகார் சரியா, பீகார் கவர்மெண்ட் தான் வந்து பார்த்தோன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் லான்ச்சுடு அண்ட் ஆன்லைன் எஜுகேஷன் ஃபெசிலிட்டி ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் 280 கோர்ஸ் மெட்டீரியல். அதை வந்து பார்த்தோன்னா எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆன்லைன் எஜுகேஷன் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட் மெயினாக வந்து பார்த்தோன்னா அது காலேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கிடையாது, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து பார்த்தோன்னா 280 கோர்ஸ் மெட்டீரியல் வந்து பார்த்தோன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க சரியா. அது எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சத்தீஸ்கர் ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க தான் வந்து பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக 280 கோர்ஸ் மெட்டீரியல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. விச் ஐஐடி இன்ஸ்டியூட் ஹேஸ் லான்ச்டு த வாட்பாட் டு டெலிவர் ஃபுட் அண்ட் மெடிசன்ஸ் டு COVID-19 பேஷண்ட்ஸ். அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு ஐஐடி இன்ஸ்டியூட் வாட்பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இதனோட யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபுட்டும் மெடிசனும் வந்து பார்த்தோன்னா COVID-19 பேஷண்ட்ஸ்க்கு வந்து டெலிவரி பண்ணுறது தான் சரியா. அதாவது வந்து பார்த்தோன்னா அங்கே இருக்க ஹியூமன்ஸ் இல்லாமல் மனிதர்கள் இல்லாமல் இந்த வாட்பாட்டே வந்து டெலிவரி பண்ணிவிடும் சரியா. இதனால் வந்து பார்த்தோன்னா COVID-19 அந்த கொரோனா வைரஸ்லேருந்து அவங்கள வந்து பாதுகாத்துக்கலாம், அந்த பேஷண்ட்ஸ்கிட்டருந்து அங்கே இருக்க அந்த டாக்டர்ஸ் அவங்களாம் வந்து பார்த்தோன்னா அவங்கள பாதுகாத்துக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தோன்னா அந்த வாட்பாட் வந்து ஒரு ஐஐடி டெவலப் பண்ணியிருக்காங்க சரியா. அதை எந்த ஐஐடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஐஐடி ரோபார் அவங்க தான் வந்து பார்த்தோன்னா டெவலப் பண்ணியிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் டெவலப்ட் த பூசா டி கண்டமினேஷன் அண்ட் சானிடேஷன் டனல் இன் April 2020. இங்கே இருக்கிறதுல வந்து யார் வந்து பார்த்தோன்னா இந்த பூசா தூய்மைப்படுத்துதல் மற்றும் சுத்திகரிப்பு சுரங்கப்பாதையை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் இது உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஐசிஏஆர் அவங்க தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. வாட் இஸ் த டெக்லைன் இன் கேபிட்டல் யூட்டிலைசேஷன் இன் தேர்ட் குவார்ட்டர் ஆஃப் 2019 to 2020 ஆஸ் பர் 48th ரவுண்ட் ஆஃப் குவார்ட்டர்லி ஆர்டர் புக்ஸ் இன்வென்டரிஸ் அண்டு கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் சர்வே OBICUS ரிலீஸ்டு பை RBI. ஆர்பிஐ ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா இந்த காலாண்டுக்கான எந்த காலாண்டு அப்படின்னு பார்த்தோன்னா தேர்ட் குவார்ட்டர் சரியா 2019 to 2020 அதில் வந்து பார்த்தோன்னா 48th ரவுண்ட் ஆஃப் குவார்ட்டர் அதுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஆர்டர் புக்ஸ் இன்வென்டரிஸ் அண்டு கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் சர்வே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரியா.
அதில் வந்து பார்த்தோன்னா அந்த காலாண்டில் எவ்வளோ மூலதனம் வந்து குறைஞ்சிருக்கு, எவ்வளோ வந்து சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 68.6% வந்து சரிவு ஏற்பட்டிருக்கு. சரி, நேம் த ஃபஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி இன் இந்தியா விச் ஹேஸ் அனௌன்ஸ்டு அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் ஃபார் இட்ஸ் பாலிசி ஹோல்டர்ஸ் அண்ட் ஏஜென்ட்ஸ் டு சப்போர்ட் தம் டியூரிங் கோவிட் 19 பேண்டமிக். அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களோட பாலிசி ஹோல்டர்ஸ்க்கும் அவங்களோட ஏஜென்ட்ஸுக்கும் வந்து பார்த்தோன்னா அவங்களை சப்போர்ட் பண்ணுற விதமாக அந்த கோவிட் 19 கிரைசிஸால் வந்து பார்த்தோன்னா சப்போர்ட் பண்ணுற விதமாக வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு சில அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, அது எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா டாடா ஏஏ லைஃப் இன்சூரன்ஸ். அவங்க தான் வந்து பார்த்தோன்னா அந்த அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி ஆஸ் அக்யூர்டு பிரிட்டானியாஸ் விச் ஐகானிக் ஸ்பாட்டிங் மோட்டார் சைக்கிள் பிராண்டு. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி வந்து பார்த்தோன்னா பிரிட்டானியாவோட ஒரு ஐகானிக் ஸ்பாட்டிங் மோட்டார் சைக்கிள் பிராண்டை வந்து பார்த்தோன்னா அக்யூர் பண்ணிட்டாங்க. அதுக்கு நேம் என்ன, அது எந்த இது வந்து அந்த ஐகானிக் ஸ்பாட்டிங் மோட்டார் பிராண்டை வந்து இவங்க அக்யூர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது அப்படின்னு பார்த்தோம்னா நார்டன், அதை தான் வந்து அக்யூர் பண்ணிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி இந்த நார்டன் அப்படின்ற பேரில் ஆன்டி வைரஸ்லாம் நிறைய வந்து கேள்விப்பட்டிருக்கோம். சரியா, அதே நேம் தான் வந்து பார்த்தோன்னா இதுக்கும் கொடுத்துருக்காங்க, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் இஸ் த அமௌண்ட் தட் வில் பி ப்ரொவைட் டு ரீஃபினான்ஸ் நபார்ட் சிபி அண்ட் என்ஹெச்பி. சரியா, என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா ரீஃபினான்ஸ் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா திரும்ப வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. சரியா, யார் வந்து பார்த்தோன்னா ஆர்பிஐ வந்து கொடுத்துருக்காங்க, ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அமௌண்ட். யாருக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா நபார்ட் சிபி என்ஹெச்பி அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அவங்க ரீஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 50,000 crore அவ்வளோ தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, அந்த ஹூ ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் டு த ஒயிட் ஹவுஸ் கொரோனா வைரஸ் அட்வைசரி கவுன்சில் டு கம் பேக் த டிசீஸ் இன் யூஎஸ். அதாவது வந்து பார்த்தோன்னா யூஎஸில் வந்து பார்த்தோன்னா ஒயிட் ஹவுஸ் கொரோனா வைரஸ் அட்வைசரி கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து ஒருத்தர் வந்து ஹெட்டை அப்பாயின் பண்ணியிருக்காங்க. சரியா, யார் அப்பாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரோ கண்ணா அவரை தான் வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க. இந்த அக்கார்டிங் டு ஏ நியூ யூஎன் ரிப்போர்ட் விச் காண்டினென்ட் குட் சி 3 lakh கோவிட் 19 டெத் திஸ் இயர். அதாவது வந்து பார்த்தோன்னா இந்த இயரில் யூஎன் ரிப்போர்ட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன பண்ணுன்னு பார்த்தோன்னா ஒரு கண்டத்தில் 3 lakh கோவிட் 19 டெத் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா, அது எந்த கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், ஆப்பிரிக்கன் கண்டம். சரியா, அந்த காண்டினென்ட்டில் தான் வந்து பார்த்தோன்னா 3 lakh டெத் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூஎன் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. விச் கண்ட்ரி கிவ் 6.5 lakh மெடிக்கல் கிட்ஸ் டு இந்தியா விச் வில் ஹெல்ப் இன் ரேபிட் டெஸ்டிங் ஆஃப் கோவிட் 19. அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு கண்ட்ரி இந்தியாவுக்கு வந்து பார்த்தோன்னா 6.5 lakh மெடிக்கல் கிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா மெயினாக இந்த கோவிட் 19 டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எந்த கண்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா சைனா தான் வந்து பார்த்தோன்னா இந்தியாவுக்கு 6.5 lakh மெடிக்கல் கிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. விச் யூஎஸ் யூனிவர்சிட்டி ஆஸ் ரீசன்ட்லி ஸ்டார்டடு ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ். அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு யூஎஸ் யூனிவர்சிட்டி வந்து பார்த்தோன்னா ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கோவிட் 19 கிரைசிஸ் அதுக்காக தான் வந்து அவங்க வந்து பார்த்தோன்னா அந்த ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, அவங்க தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஃப்ரீ ஆன்லைன் கோர்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விச் ஆப் ஹேஸ் லான்ச்டு பை அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் டு ஃபெசிலிட் ட்ரான்ஸ்ஃபரேஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ். அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா, யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர். எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஃபுட்டு அந்த ஃபெசிலிட்டிலாம் வந்து பார்த்தோன்னா ட்ரான்ஸ்ஃபரேஷன் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தோன்னா அந்த ஆப் வந்து மெயினாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கோவிட் 19 கிரைசிஸ் அந்த டைமில் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக வந்து பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காரு. சரியா, அது என்ன ஆப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கிசான் ரத், அதுதான் அந்த ஆப். சரியா, இது இந்தியா ஹஸ் லிஃப்டட் பேன் ஆன் த எக்ஸ்போர்ட் ஆஃப் ஃபார்முலேஷன்ஸ் மேடு ஃப்ரம் விச் ட்ரக். அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு ட்ரக்குக்கு இருந்த அந்த ஃபார்முலேஷன் வந்து பார்த்தோம்னா வெளியில் யாருக்கும் அனுப்பக்கூடாது, எந்த கண்ட்ரிக்கும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பேனை வந்து பார்த்தோன்னா இந்தியா வந்து இப்போ ரீசெண்டாக விளக்கிட்டாங்க. சரியா, அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கோவிட் 19 கிரைசிஸ்க்காக தான் வந்து பார்த்தோன்னா விளக்கிட்டாங்க. அது எந்த ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், அது எந்த ட்ரக் அப்படின்னு பார்த்தோம்னா பேராசிட்டமால், அதுக்கு தான் வந்து இருந்த தடையை வந்து இந்தியா வந்து விளக்கிட்டாங்க. ஹூ ஹேஸ் ரீசன்ட்லி சேர்டு த நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் கேரிஃப் கிராப் 2020 பை வீடியோ கான்ஃபரன்ஸ். ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா நேஷனல் கான்ஃபரன்ஸ் இந்த கேரிஃப் கிராப்க்கு வந்து பார்த்தோன்னா அது 2020 அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் வந்து ரீசெண்டாக நடந்துச்சு. அதுக்கு யார் வந்து தலைமை தாங்கினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து அதுக்கு வந்து யார் தலைமை தாங்கினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நரேந்திர சிங் டோமர் அவர் தான் வந்து தலைமை தாங்குறாரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர். டெல்லி கவர்மெண்ட் ஹேஸ் லான்ச்டு விச் நியூ அப்ளிகேஷன் டு ஃபைட் கோவிட் 19 வைரஸ். அதாவது வந்து பார்த்தோன்னா டெல்லி கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு நியூ அப்ளிகேஷன் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா, அது என்ன அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கோவிட் 19க்கு எதிராக வந்து ஃபைட் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா அந்த அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன அந்த அப்ளிகேஷன் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அக்சஸ் கொரோனா அப்படின்ற அப்ளிகேஷன் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. விச் ஸ்டேட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஹஸ் டெவலப்டு லோ காஸ்ட் கோவிட் 19 டயக்னோஸ்டிக் கிட் சித்ரா ஜென் லேம்பேன். அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டேட்டோட ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா லோ காஸ்ட் கோவிட் 19 டயக்னோஸ்டிக் கிட் சித்ரா ஜென் லேம்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க. அது எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா கேரளாவில் தான் ஃபைன் பண்ணியிருக்காங்க.
விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாஸ் லான்ச்சு த கோவிட் குறிப்புகள் கேம்பெயின். அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா கோவிட் குறிப்புகள் கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கு கொண்டு வந்திருக்காங்க சரியா. எதுக்காக பண்ணுன்னா அந்த கோவிட் 19 அவேர்னஸை வந்து பீப்புளுக்காக கிரியேட் பண்ணுறதுக்காக தான் சரியா. அது எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா கேரளா, அவங்களே தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாஸ் அனௌன்ஸ்டு டு கிவ் ₹3,500 டு இட்ஸ் சிட்டிசன்ஸ் ட்ராப்டு அவுட் சைடு. அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வெளியில், அதாவது வந்து அவங்களோட ஸ்டேட்லேருந்து வெளியில் தங்கியிருக்காங்க இல்லையா, வேலைக்காக போனவங்க வேறு ஏதோ ஒரு பர்பஸ்க்காக போனவங்க அங்கே தங்கி மாட்டிக்கிட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ₹3,500 வந்து தரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அருணாச்சல் பிரதேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட். அருணாச்சல் பிரதேஷோட ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சிஎம் தான் வந்து இது அனௌன்ஸ் பண்ணுறாரு. விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாஸ் லான்ச்டு த சிஜி ஹார்ட் வெப்சைட் டு ஸ்டார்ட் ஹோம் டெலிவரி சர்வீஸ். அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் சிஜி ஹார்ட் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா ஹோம் டெலிவரி சர்வீஸ் கொண்டு வரதுக்காக தான் சரியா. இதில் மெயினாக வந்து பார்த்தோன்னா இந்த வெஜிடபிள்ஸ் தான் வந்து மெயினாக கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாருக்கும் அப்படின்றக்காக வந்து பார்த்தோன்னா இந்த சிஜி ஹார்ட் வெப்சைட் ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க சரியா. அது எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சத்தீஸ்கர் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து பார்த்தோன்னா அது கொண்டு வந்திருக்காங்க. விச் ஸ்டேட் ஹேஸ் லான்ச்டு த முக்கிய மந்திரி திதி கிச்சன் ஃபார் ப்ரொவைடிங் ஃப்ரீ ஃபுட் டு த நீடி. யாருக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஃபுட்டு தேவைப்படுது அந்த இந்த டைமில் கோவிட் 19 பாதிக்கப்பட்டிருக்க டைமில் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா ஃபுட்டு போய் சேரணும், அது வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா முக்கிய மந்திரி திதி கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சரியா. அது எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஜார்க்கண்ட், அவங்க தான் வந்து பார்த்தோன்னா அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அக்கார்டிங் டு ஐஎம்எஃப், ஐஎம்எஃப் அப்படின்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், அவங்க தான் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆசியாஸ் எக்கனாமி இஸ் லைக்லி டு சஃபர் ஜீரோ க்ரோத் இன் 2020 ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன் டேஸ் இயர்ஸ். அதாவது வந்து பார்த்தோன்னா எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஆசியாவோட எக்கனாமி வந்து ஜீரோ க்ரோத் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சஃபர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க சரியா. எவ்வளோ இயர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 60 இயர்ஸ். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹேஸ் கேன்சல் த லைசன்ஸ் ஆஃப் விச் கோஆப்ரேட்டிவ் பேங்க். அதாவது வந்து பார்த்தோன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு வந்து இருந்த லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க சரியா. அது எந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க் அப்படின்னு பார்த்தோன்னா மஃபுசா அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் ஆஃப் கோவா லிமிடெட். The RBI has reduced reverse repo rate by how many basis point? அதாவது வந்து பார்த்தோன்னா ரீசெண்டாக ஆர்பிஐ வந்து பார்த்தோன்னா மானிட்ரி பாலிசியில் வந்து ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுக்கான இது வந்து விட்டுருக்காங்க பர்சன்ட் வந்து. இப்போ வந்து பார்த்தோன்னா விட்டுருக்க பர்சன்ட்டில் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ பேசிஸ் பாயிண்ட் வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட் மட்டும் குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளோ குறைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 25 பேசிஸ் பாயிண்ட் வந்து குறைச்சிருக்காங்க. விச் பேங்க் ஹேஸ் லான்ச்டு த சேஃப்டி கிரிட் கேம்பெயின் டு என்கரேஜ் த ரீஇன்ஃபோர்ஸ் சோசியல் டிஸ்டன்சிங் வைல் வெயிட்டிங் அட் ஸ்டாப்ஸ். இந்த ஸ்டாப்ஸில் வெயிட் பண்ணி கடையில் பொருள்லாம் வாங்குறாங்க இல்லையா, அவங்களுக்காக வந்து பார்த்தோன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மெயினாக வந்து சோசியல் டிஸ்டன்சிங்கில் வந்து இருந்து தான் வாங்கணும் அப்படின்றத என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு பேங்க் வந்து பார்த்தோன்னா சேஃப்டி கிரீட் கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சரியா. அது எந்த பேங்க் அப்படின்னு பார்த்தோன்னா HDFC பேங்க், அவங்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹூ ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் த அம்பாசிடர் ஃபார் வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் இந்தியா. அதை வந்து பார்த்தோன்னா அம்பாசிடர் ஃபார் வேர்ல்டு வைல்ட் லைஃப் இந்தியா வந்து யார் அப்பாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்பாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா விஸ்வநாதன் ஆனந்த். அவர் வந்து பார்த்தோன்னா யார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும், ஒரு செஸ் பிளேயர் சரியா. அவர் தான் வந்து பார்த்தோன்னா அதுக்கு அப்பாயின் பண்ணியிருக்காங்க. ஹூ ஹேஸ் ரீசென்ட்லி பிகம் MTL's நியூ CMD. அதாவது வந்து பார்த்தோன்னா MTL வந்து பார்த்தோன்னா சேர்மேன் கம் மேனேஜிங் டைரக்டர் புஷா ஒருத்தர் வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க சரியா. அவர் நேம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பி கே புருவார், அதுதான் வந்து பார்த்தோன்னா அவரோட நேம் சரியா. அந்த பி கே புருவார் அவர் தான் வந்து பார்த்தோன்னா அப்பாயின் பண்ணியிருக்காங்க. தாமஸ் அஜன் ஹாஸ் ரிசைன்டு ஃப்ரம் த போஸ்ட் ஃபார் த பிரசிடென்ட் ஆஃப் விச் ஸ்போர்ட்ஸ் பாடி. அதை வந்து பார்த்தோன்னா தாமஸ் அஜன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோன்னா பிரசிடெண்டாக இருந்தார் ஒரு ஸ்போர்ட்ஸ் பாடிக்கு சரியா. அவர் வந்து பார்த்தோன்னா ரீசெண்டாக ரிசைன் பண்ணிட்டார். எந்த ஸ்போர்ட்ஸ் பாடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஸ்போர்ட்ஸ் பாடி அப்படின்னு பார்த்தோன்னா இன்டர்நேஷனல் வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷன், அதுக்கு தான் வந்து பார்த்தோன்னா அவர் பிரசிடெண்டாக இருந்தார். ஹூ ஹேஸ் பிகம் த பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் கிரிக் கிங்டம் ஏ கிரிக்கெட் அகாடமி பேஸ்ட் இன் துபாய். துபாயில் வந்து பார்த்தோன்னா ஒரு கிரிக்கெட் அகாடமி இருக்குது, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிரிக் கிங்டம் சரியா. அதுக்கு ஒரு அம்பாஸ்டர் நியமிச்சிருக்காங்க. அந்த அம்பாஸ்டர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரோஹித் சர்மா, அவர் தான் வந்து பார்த்தோன்னா அதுக்கு அம்பாஸ்டர் போட்டிருக்காங்க. நேம் த மெஸ்கட் ஃபார் த 4th ஏசியன் பேரா ஒலிம்பிக் ஷட்டில் டு பி எல்ட் இன் ஆங்ஸோ சரியா. அந்த ஆங்ஸோ அப்படிங்கிற இடத்துல தான் வந்து பார்த்தோன்னா இந்த 4th ஏசியன் பேரா ஒலிம்பிக் கேம் வந்து நடக்க போகுது சரியா. அந்த ஆங்ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சைனாவில் தான் நடக்க போகுது. எங்கே எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா 2022 தான் நடக்க போச்சு சரியா. அதுக்கான ஒரு சின்னம் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அது என்ன சின்னம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது என்ன சின்னம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபிஃபி அப்படிங்கிறது தான் வந்து அதோட சின்னம் சரியா. இது வந்து ஒரு பறவையை குறிக்கிறது சரியா. இந்த ஃபிஃபி எஃப்இஐ எஃப்இஐ அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தோன்னா அதோட சின்னம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த மஸ்கட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 4th ஏசியன் பாரா ஒலிம்பிக்ஸோடது சரியா. விச் நேஷன் ஹேஸ் ஸ்டாப்டு இட்ஸ் ஃபண்டிங் டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். எந்த நேஷன் வந்து பார்த்தோன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொடுத்துருந்த ஃபண்டை வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ண போகிறோம், ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா யூஎஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க. யூஎஸோட பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஏன்
which city has settled to host 44th session of World Heritage Committee of UNESCO that has now been postponed? அதாவது வந்து பார்த்தோன்னா எந்த சிட்டியில் 44th செஷன் ஆஃப் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டி யுனெஸ்கோ வந்து நடத்ததாக இருந்துச்சு, அது வந்து பார்த்தோம்னா இப்போ போஸ்ட்பன் பண்ணிட்டாங்க. அது எந்த சிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சைனாவில் தான் வந்து நடத்துகிறதா இருந்தாங்க. சரியா, இப்போ இந்த COVID-19 ரீசனால் வந்து பார்த்தோம்னா மெயினான அப்டே வந்து பார்த்தோம்னா சைனா தான். அதனால் வந்து பார்த்தோம்னா அது வந்து போஸ்ட்பன் பண்ணிட்டாங்க. எங்கே நடக்கிறதா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுசோவோ அப்படின்ற ஒரு இடத்துல நடக்கிறதா இருந்துச்சு. விச் கண்ட்ரி ஹேஸ் ரீசன்ட்லி அப்ரூவ்டு ஹியூமன் ட்ரையல் ஆஃப் 2 வேக்சின்ஸ் ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் COVID-19? எந்த கண்ட்ரி வந்து பார்த்தோன்னா மனிதர்கள் மேலே வந்து அந்த வேக்சின் தடுப்பூசியை வந்து செலுத்தி டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஹியூமன் ட்ரையல் ஆஃப் 2 வேக்சின்ஸ் அந்த ரெண்டு தடுப்பூசி வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சைனா தான். சைனா தான் வந்து பார்த்தோன்னா அதுக்கான அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிசைட் டு செட் அப் எ சைன் ஆஃப் 20 lakh ரீட்டைல் ஷாப் விச் வில் பி கால்ட் ஆஸ். அதாவது வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைன் ஆஃப் 20 lakh ரீட்டைல் ஷாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்று வந்து செட் பண்ணியிருக்காங்க. சரியா, இது வந்து என்னன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஷாப்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சுரக்ஷா ஸ்டோர்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோவிங் மினிஸ்டர்ஸ் ஹேஸ் லான்ச்டு த தேகோ அப்னா தேஸ் வெப்னர் சீரியஸ். அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு மினிஸ்ட்ரி வந்து தேகோ அப்னா தேஸ் வெப்னர் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம். அவங்க தான் வந்து பார்த்தோன்னா அந்த தேகோ அப்னா தேஸ் அப்படிங்கிற வந்து வெப்னர் சீரியஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. விச் நேஷனல் பார்க் ஹேஸ் செட் அப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் குவாரண்டைன் ஃபெசிலிட்டி ஃபார் அனிமல்ஸ்? அனிமல்காக வந்து தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு பார்க் வந்து நேஷனல் பார்க்கை வந்து ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது எந்த நேஷனல் பார்க்கில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எந்த நேஷனல் பார்க் அப்படின்னு பார்த்தோன்னா ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க். அதில் தான் வந்து பார்த்தோன்னா அந்த ஃபெசிலிட்டி கொண்டு வந்திருக்காங்க. விச் இண்டியன் ஸ்டேட் வில் பி ஃபஸ்ட் டு ஸ்டார்ட் ஃபுல் டெஸ்டிங் ஆஃப் COVID-19 சாம்பிள்ஸ்? அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டேட் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபுல் டெஸ்டிங் அப்படிங்கிறத வந்து COVID-19 சாம்பிள்ஸ் வந்து டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் ஸ்டார்டட் யூசிங் கோபாட் ரோபோட்டிக்ஸ் ஃபார் COVID-19 பேஷன்ஸ்? COVID-19 பேஷன்ஸ்க்காக வந்து பார்த்தோன்னா அந்த கோபாட் ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. சரியா, அதை வந்து முதல்ல அது அந்த டெஸ்டிங் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஜார்க்கண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். அவங்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் லான்ச்சுடு எலக்ட்ரானிக் வெர்ஷன் ஆஃப் காமிக் டெக்ஸ்ட் புக்ஸ்? அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எலக்ட்ரானிக் வெர்ஷன் ஆஃப் காமிக்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா அந்த COVID-19 தான் வீட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா குழந்தைகளுக்கு வந்து மோஸ்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து காமிக் டெக்ஸ்ட் புக்ஸ் அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரானிக்ஸ் வெர்ஷன் ஆஃப் காமிக் டெக்ஸ்ட் புக் அப்படிங்கிறது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மெயினாக எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா மணிப்பூர் ஸ்டேட் கவர்மெண்ட். அவங்க தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹூ ஹேஸ் டெவலப்டு கோவிட் சாம்பிள் கலெக்ஷன் கியோஸ்க்? அதாவது வந்து பார்த்தோன்னா COVSACK அப்படின்னு சொல்லி நேம் வச்சிருக்காங்க. யார் அது மெயினாக டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா DRDO. அவங்க தான் வந்து மெயினாக டெவலப் பண்ணுறாங்க. விச் IIT இன்ஸ்டியூட் ஹேஸ் டெவலப்டு அஃபோர்டபுள் ஆன்டி மைக்ரோபல் ஸ்ப்ரே பேஸ்டு கோட்டிங் ஃபார் பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்? அதாவது வந்து பார்த்தோன்னா எந்த IIT அஃபோர்டபுள் ஆன்டி மைக்ரோபல் ஸ்ப்ரே பேஸ்டு கோட்டிங் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்காக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த IIT அப்படின்னு பார்த்தோன்னா கவுகாதி. ஹவு மெனி இண்டியன்ஸ் ஹவ் பின் அவார்டட் 2020 குகன்யம் ஃபெலோஷிப்ஸ்? அதாவது வந்து பார்த்தோன்னா எவ்வளோ இந்தியன்ஸ் வந்து பார்த்தோன்னா 2020 குகன்யம் ஃபெலோஷிப்ஸ் வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எத்தனை பேர் அந்த இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 4 இந்தியன்ஸ். அவங்க தான் வந்து பார்த்தோன்னா இந்த 2020 குகன்யம் ஃபெலோஷிப் அவார்டு வாங்கியிருக்காங்க. IMF ஹேஸ் ப்ரிடிக்டட் ஹவு மச் க்ரோத் ரேட் ஃபார் இந்தியா இன் 2020? IMF வந்து பார்த்தோன்னா இந்தியாவோட க்ரோத் ரேட் 2020 எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1.9% அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஹூ வாஸ் இன்க்ரீஸ்டு த COVID-19 ரெஸ்பான்ஸ் பேக்கேஜ் டு $20 billion அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அதாவது வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா COVID-19 ரெஸ்பான்ஸ் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லியன் சம் பில்லியன்ஸ் வந்து தரதா சொல்லியிருந்தாங்க. சரி, அதை வந்து இப்போ பார்த்தோன்னா 20 billion அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி எவ்வளோ தரதா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 6.5 billion அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா ADB. சரியா, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். அவங்க ரீசென்ட்லி டேட்டா ரிலீஸ்டு பை RBI பேங்க் கிரெடிட் க்ரோத் டிக்ளேர்டு டு அண்ட் ஓவர் 5 decade ஆஃப் -% இந்த ஃபிஸ்கல் எண்டு March 31st, 2020. அதாவது வந்து பார்த்தோன்னா ரீசெண்டாக முடிஞ்ச நிதியாண்டு, அதாவது வந்து March 31st, 2020 ஒரு காலண்டர் வந்து முடிஞ்சிருச்சு இல்லையா, அதில் வந்து பார்த்தோன்னா இந்த ஃபிஸ்கல் வந்து க்ரோத் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தோன்னா ரொம்ப குறைஞ்சிச்சு. எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 6.4% அந்தளவுக்கு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. விச் கண்ட்ரி ஹேஸ் ரீசென்ட்லி போஸ்ட்பண்டட் த பைசைக்கிள் ரேஸ் டோர்னமெண்ட் பிகாஸ் ஆஃப் த கொரோனா வைரஸ்? எந்த கண்ட்ரி வந்து பார்த்தோன்னா பைசைக்கிள் ரேஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறதா இருந்தாங்க. அந்த கண்ட்ரியில் வந்து பார்த்தோன்னா அது போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஃப்ரான்ஸில் தான் வந்து பார்த்தோன்னா அது வந்து கண்டக்ட் பண்ணுறதா இருந்தாங்க.
இதோட வந்து பார்த்தோம்னா தேர்ட் வீக் கரண்ட் அஃபேர்ஸ் செட் வந்து முடிஞ்சு. இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் தமிழ் தோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.